ஆப்கானிஸ்தானில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கான காணொலிகள் கிடைத்துள்ள நிலையில் பிபிசி அதன் உண்மைத்தன்மையை சரிபார்த்துள்ளது மேலும் எதிர்ப்பு படைகளுடன் தாலிபான்கள் மோதலில் ஈடுபட்டு வரும் பன்ஷீர் மாகாணத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளதும் உறுதியாகியுள்ளது ஆனால் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடக்கவில்லை என மறுத்து தாலிபன் செய்தி தொடர்பாளர் பிபிசியின் அறிக்கை அடிப்படையில் விசாரணை நடத்துவதாக கூறியுள்ளார் இதுகுறித்து மேலதிக தகவல்களை வழங்கும் பிபிசி செய்தியாளர் யாழ்டா ஹக்கீம் செய்தி தொகுப்பில் சில காட்சிகள் உங்கள் மனதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கிறோம் காபூல் நகர வீதிகளில் பயங்கரவாத ஆட்சியின் இவை தாலிபன்கள் இரண்டு ஆண்களை காரின் பின்னால் ஏற்றுகின்றனர் தாலிபன்களை எதிர்க்கும் மக்கள் வாழும் தலைநகரின் ஒரு பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு இந்த ஆட்கள் காணாமல் போன சம்பவம் நடந்ததாக பிபிசி உறுதிப்படுத்தியுள்ளது தங்கள் அன்பிற்குரியவர்கள் பற்றி ஏதேனும் தகவல் கிடைக்குமா என பஞ்சீர் சமூகத்தினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் பஞ்சீர் பள்ளத்தாக்கில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நிகழ்வுகளில் தாலிபன்கள் ஈடுபடுவதையும் பிபிசி உறுதி செய்துள்ளது காபூலின் வடகிழக்கே நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அது அமைந்துள்ளது இந்த காட்சிகள் உங்கள் மனதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கிறோம் இங்கே ராணுவ உடை அணிந்திருக்கும் ஒருவர் இழுத்துச் செல்லப்படுகிறார் அவர் ராணுவத்தை சேர்ந்தவரா என்பது தெளிவாக தெரியவில்லை பள்ளத்தாக்கு பகுதியில் இது பொதுவான உடை குரல்கள் எழுந்த சில நொடிகளில் அவர் பல முறை சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த காட்சிகளை நாம் காட்டப்போவதில்லை கொல்லப்பட்டவர் ராணுவத்தை சேர்ந்தவர் அல்ல என அருகில் நின்ற நபர் வலியுறுத்தினார் தாலிபன்கள் இந்த மாகாணத்திற்குள் நுழைந்ததிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை பிபிசி உறுதி செய்துள்ளது அவர்களில் ஒருவர் கடை உரிமையாளரும் இரு குழந்தைகளின் தந்தையுமான அப்துல் சமி எதிர்ப்பு போராளிகளுக்கு அவர் சிம் கார்டு விற்றதாக தாலிபன்கள் குற்றம் சாட்டினர் தாலிபன்கள் வந்ததும் அவரை அங்கிருந்து புறப்படுமாறு உள்ளூர் மக்கள் கூறினர் ஆனால் தனக்கும் போருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தான் ஒரு ஏழை என்றும் அவர் கூறினார் பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படவில்லை என்று தாலிபன் செய்தி தொடர்பாளர் பிபிசியிடம் தெரிவித்தார் நாங்கள் விசாரணையை தொடங்குவோம் இந்த சம்பவம் மற்றும் அது நடந்த இடம் குறித்து என்னிடம் எந்த தகவலும் இல்லை இருப்பினும் ராணுவ அதிகாரியோ போராளிகளோ எங்கள் வீரர்களை தாக்கினால் தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு உரிமை உள்ளது தாலிபான்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கூறுகிறது நாடு முழுவதும் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சம்பவங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி வருகிறோம் பன்ஷீர் பள்ளத்தாக்கு மற்றும் பிற பகுதிகளில் குறிப்பாக முன்னாள் பாதுகாப்பு படையினருக்கு மரண தண்டனை வழங்கப்படுவது மற்றும் தடுத்து வைக்கப்படுவதாக தெரியவந்துள்ளது பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்தபோது அமைதி மற்றும் நிலைத்தன்மை நீடிக்கும் என தாலிபன்கள் உறுதியளித்தனர் ஆனால் தாலிபன்கள் தங்கள் வாக்கை காப்பாற்றும் வரை மக்கள் பொறுத்திருக்கவில்லை என்பதை இவை காட்டுகின்றன தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது ஆனால் தாலிபன்களை கவனித்து வருவதாகவும் தங்கள் செயல்களுக்கு அவர்களே பொறுப்பாவார்கள் என்றும் சர்வதேச சமூகம் எச்சரித்துள்ளது